இப்போ ஆடுகளெல்லாம் வந்து நம்ம கட்டாந்தரை சீமை புல் போட்டிருக்கிறோம், மாட்டு தீவனம், கிணறு இருக்குது, கிணறு பூளாஞ்செடியிலேருந்து நம்ம பூளாம்பழம் பறிச்சிட்டோம். இதைத்தான் வந்து நல்ல வேட்டை சாப்பிட்டு தள்ளுதுங்க பாருங்க. அதுலேருந்து வர கீழ் பவானி வாய்க்கால் பாருங்க, வாகை எப்படி இருக்குன்ட்டு. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்த்தல். ஆடு மேய்க்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆடு வந்து தோட்டத்தில் வச்சுருந்தீங்கன்னா, ஒரே பக்கமே கட்டாந்தரையிலே கட்டி வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் பெருசாகாது. அதனால் நம்ம டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொண்டு போய் அவுத்துட்டு மேய்ச்சோம்னா தான் ஓரளவுக்கு குட்டிங்கெல்லாம் நல்லா மேயும். அதுதான் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இப்போ ஆடுகளெல்லாம் வந்து நம்ம கட்டாந்தரையிலேருந்து, வாழை தோட்டம் இருக்குது, வாழை தோட்டத்துக்கு தான் வந்து ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறோம். இப்போ நம்ம வாழைக்காட்டுக்குள்ள வந்து போனோம்னா புல் இருக்கும், புல்லெல்லாம் வந்து ஆடுங்க பெரிய ஆடுங்களை கட்டிட்டு சின்ன குட்டிங்கெல்லாம் விட்டுட்டோம்னா சும்மாவே மேய்ஞ்சிக்கும். ஒரு ஆள் மேய்க்க முடியாது, ரெண்டு ஆள் போகணும். ஏன்னா இல்லைன்னா வந்து ஆடுகள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற காட்டுங்கள்லாம் மேய்ஞ்சிரும். அவுத்துட்டு மேய்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வெள்ளாமை இருந்துச்சுன்னா வெள்ளாமையில் மேய்க்கலாம்னு பார்த்து மேய்க்கணும். ஆனால் ரெண்டு ஆள் இருந்தால் சௌகரியம். நம்ம வெளியில் தூரமாக வெள்ளாமை இல்லாமல் காட்டில் மேய்க்கிற மாதிரி இருந்தால் ஒரே ஆள் மேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆடு மேய்க்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதெல்லாம் வந்து சீமை புல் போட்டிருக்கிறோம், மாட்டு தீவனத்துக்காக, பசுந்தீவனம் மாட்டுக்கு வேணுங்கிறதுக்காக வந்து சீமை புல் போட்டிருக்கிறோம். ஏன்னா இது வந்து மேலே வந்து மரம், வேறு எந்த வெள்ளாமையுமே வந்து பார்த்திங்கன்னா நிழலுக்கு அடியே பண்ண முடியாது, மரத்தோட நிழல் இருக்கிறதுனால. அதனால் நம்ம சீமை புல் போட்டோம், சீமை புல் மட்டும்தான் நிழலில் வரும் அப்படின்ட்டு சீமை புல் நல்லா வந்துருக்குது பாருங்க. இது வந்து நம்மளோட வாழைத்தோட்டம். வாழைத்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழை வந்து சரியாக விளையில, கதளி வாழை தான் போட்டிருந்தோம், அதாவது இலச்சி எப்படிம்பாங்கள்ல அந்த வாழை. இது வந்து நம்மளோட வாழைத்தோட்டம், கதளி வாழை தான் போட்டிருந்தோம், அதாவது இலக்கி எப்படிம்பாங்கள்ல அந்த வாழைத்தோட்டம். இது பாருங்க, விளைச்சல் கொஞ்சம் சரியாக விளையில, தாரெல்லாம் வந்து வைரஸ் தாங்கி வாழையெல்லாம் வந்து அப்படியே சிறுத்து போச்சு, தாரும் சிறுத்து போச்சு. சரி, இந்த காட்டில் நல்ல தாரெல்லாம் வியாபாரி வர சொல்லி வெட்டிட்டோம், சரி மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ஆட்டை கட்டி மேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த தோட்டத்துக்கு தான் வந்துருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை வந்து இப்படி வாழை மரத்தில் பெரிய ஆடுங்களை கட்டிடுங்க. கட்டினா பெரிய ஆடு வந்து பக்கத்தில் இருக்கிற வாழைக்கண்ணுங்க, அப்புறம் கீழே இருக்கிற புல் இதெல்லாம் மேய்ஞ்சிரும். அதுபோக குட்டிங்களெல்லாம் வந்து சும்மா விட்டுட்டிங்கன்னா குட்டிங்க வந்து தேவையானது வந்து அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு விருப்பமானதை வந்து சாப்பிட்டுக்கும். காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய குட்டி இருக்கிறதா கொஞ்சம் கவர் போட்டு நீளமாக விட்டு கட்டிட்டோம். சின்ன குட்டிங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா அதுங்க இஷ்டம் போல் சுதந்திரமாக சுற்றி சாப்பிட்டுக்கும். நம்ம கட்டாந்தரையிலேயே கட்டி வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறத மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் இங்கே வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்து அவுத்துட்டு வெளியே வந்து தோட்டத்தில் காட்டில் மேய்க்கிறோம் அப்படிங்கிறம்போது அதுக்கு தேவையான சாப்பிட்டுக்கு. இதில் வந்து இப்போ நம்ம வீட்டிலே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நிலக்கடலை கொடி அது போக வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் வந்து அந்த சீமை புல்லை எடுத்துகிட்டு போய் போடுவோம். ஆனால் இங்கே வந்து எல்லா சத்துமே சேருது, எல்லாமே சாப்பிட்டுங்க, எல்லா வகையான உணவுமே இருக்குது இங்கே. அதுங்களுக்கு தேவையானதை புல், வாழைக்கண்ணு வேணும்னா வாழைக்கண்ணு, அப்புறம் செடி ஏதாவது இருந்துச்சுன்னா செடி, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுக்குங்க. அப்புறம் அங்கேயே இருந்தால் கத்திக்கிட்டே இருக்கும், வீட்லேயே இருந்தோன்னா கத்திக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே வந்து
அதுக்கு தேவையானதை வயிறு நிறைய வரைக்கும் சாப்பிட்டு, அப்புறம் மீதி வந்து தண்ணி குடிச்சிட்டு நிழலில் படுத்துக்கும். அப்புறம் அதுங்க போடுற புழுக்கைங்கெல்லாம் வந்து அப்படி காட்டுக்கு உரமாக மாறிடும். இதை வந்து ஆடு மேய்க்கிறதுல உள்ள பெனிஃபிட்டு. இப்போ வந்து வருங்கால சந்ததியர்கள் வந்து ஆடு மேய்க்கிறதுக்கே பயப்படுறாங்க. இந்த வாழையோட குருத்து வந்து பார்த்தீங்கன்னா இளங்குருத்து நல்லாயிருக்கும். வாழைக்கண்ணோட இளங்குருத்து வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதே செவ்வாழை மொந்தன் வாழையோட கண், அதோட இலை, வாழை குருத்தெல்லாம் வந்து இப்படி சாப்பிடாதுங்க. ஆனால் இந்த கதளி வாழை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கதளி வாழையோட குருத்துங்களை வந்து நல்லா சாப்பிடுங்க. இலையை வந்து மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிட்ருங்க. இது சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த கண்ணை வந்து அறுத்து விட்டோம்னா நமக்கு அது மறுபடியும் தளைஞ்சிக்கும். இஷ்டம் போல் சுற்றி சாப்பிடுது பாருங்கள். இதெல்லாம் வந்து 3 மாதத்து குட்டி, கொம்பு இல்லாத வெள்ளாட்டோட குட்டிங்க. தலையில் வந்து கொம்பு இருக்காது. வளர்ப்புக்கு வைக்கிறேன்னா இந்த மாதிரி கொம்பு இல்லாத மூட்டுக்குட்டி வச்சுக்கலாம். கொம்பு இல்லாத மூட்டுக்குட்டி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கொம்பு பிடிக்கிறக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும், குத்தாது. அப்புறம் மூட்டுக்குட்டி நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. அதனால் இந்த மாதிரி கொம்பு இல்லாத குட்டி இருக்குது, அதை தான் வளர்த்துக்கு வச்சுட்டு பெரிய ஆடெல்லாம் விற்றுலான்ட்டுக்கிறோம். யாராவது தேவைப்படுவோம் அப்படின்னா, மூட்டுக்குட்டி தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவாக இருந்ததுன்னா வந்தே பிடிச்சிட்டு போயிடலாம். ஆனால் விற்கிறக்கு இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும். இப்போ தெல்லாம் 3 மாதத்து குட்டி, 2 மாதத்து குட்டிங்களா இருக்குது. விற்கிறக்கு இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும். இப்போ பாருங்கள் வாழைக்கண் போக. இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கண் பக்கத்தில் இருக்கிற கீழநல்லி செடி, அம்மன் பச்சரி செடி இப்படிங்க இருக்கிற மூலிகைகள் எல்லாம் சாப்பிடுது. எல்லா மூலிகையுமே சேர்ந்துக்கும். ஆட்டுக்குட்டி ஆட்டுப்பால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு பால், குழந்தைங்களுக்கு காட்டினா கூட காட்டலாம். ஏன்னா அது வந்து பல வகையான காட்டு மூலிகைகள்லாம் சாப்பிட்டுக்குது. கீழநெல்லி செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செடி அரைச்சி குடிச்சிங்கன்னா கசப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆடு சாப்பிட்டு அது மூட பாலாக குடித்தோம்னா நமக்கு நல்லது. இது வந்து நம்ம ஆடு மேய்க்கிற காட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது. கிணறு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சர்வீஸ் இல்லை, அதனால் வந்து இந்த மாதிரி டீசல் இன்ஜின் வச்சு தான் தண்ணி எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ ஒரு காடு பாயறதுக்காக தண்ணி எடுத்துகிட்ருக்குது. பக்கத்தோடதுக்காரர் கட்டிகிட்டு இருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் நிறைய இருக்குது. வாங்க மீனை போய் பார்ப்போம். மீன் தெரியுதான்னு பாருங்கள். வெயிலுக்கு எக்கோ அடிக்கு. அங்கே பாருங்கள் மீன் வந்து, மீன் குட்டைகளெல்லாம் விட்டுருந்தோம் அந்த கிணத்துல. சின்ன சின்ன மீனாக இருக்குது. பெரிய மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாத சமயத்தில் சாயங்காலம் வந்து மேலே படுத்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு சின்ன மீனுக்கு தான் மேலே சுற்றிட்டு இருக்கு. இது வந்து பூளாஞ்செடி. இந்த பூளாஞ்செடியிலேருந்து பூளாம்பழம் இருக்குது. இந்த பழத்தை வந்து பறித்து போட்டோம்னா மீன் வரும். மீனுக்கு வந்து பறித்து போட்டோம்னா மீன் மேலே வர்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பூளாஞ்செடியிலேருந்து நம்ம பூளாம்பழம் பறிச்சிட்டோம். இதைத்தான் வந்து ப்ளூபெரிஸ் அப்படிம்பாங்க. சூப்பர் மார்க்கெட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா விற்றுட்ருக்கோம். அதை வந்து நீங்கள் ஆயிரக்கணக்காக குடிச்சு சாப்பிடுவீங்க. இதை வந்து மீனுக்கு போட்டு பார்க்கலாம், மீன் வருதாங்க. பாருங்க சின்ன மீன் எல்லாம் வருது நம்ம போட்டது சாப்பிட்றதுக்கு. பாருங்க வந்து வந்து எடுத்துகிட்டு ஓடுது. அதான் அந்த இடத்துல பாருங்க எவ்வளோ மீன் வருதுன்னு. எல்லா மீன் சாப்பிட்றதுக்கு வருது. அதோ சின்ன சின்ன மீன் தான் வருது. ஆனால் இன்னும் 1 கிலோ சைஸ்ல எல்லாம் மீன் இருக்குது. அதை நம்ம ஆள் பக்கத்தில் இருக்கிறதுனால வரமாட்டேங்குது. இல்லை அடியே போயிருக்கோம். ஆள் இல்லாத சமயத்தில் மேலே வந்து பறித்து போயிருக்கோம். இப்போல்லாம் 100 கிராம், 200 கிராம், 1/2 கிலோ சைஸ் மீன் தான் பார்த்துட்டோம். பாருங்கள் எப்படி பூளம்பழத்தை பிடிச்சி சாப்பிட்டு போதுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கனால நம்ம மீன் கூட சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பெரிய மீன்லாம் வந்து சின்ன மீனை மிரட்டிட்டு சாப்பிட்ருச்சுங்க. சின்ன மீன் நிறைய இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன் வரும்போது சின்ன மீன் எல்லாம் ஓடிடும். இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மீன் தான் சுற்றிட்டுருக்குது. பெரிய மீன் கீழே ஓடிடுச்சு.
சின்ன மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் கிலோ 100 கிராம் 200 கிராம் வர சைஸில் இருக்குது. ரோஸ்ட் போடுறக்கெல்லாம் கரெக்டான சைஸில் மீன் இருக்குது. இதை வந்து நம்ம வலை போட்டு தான் பிடிக்கணும், தூண்டி போட்டால் கிடைக்கிறதில்ல. நம்ம தீனு போட்டு பழக்கி வச்சுட்டுக்கிறோம். சரின்ட்டு கூலம்பழம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத போட்டோம்னா வந்து மேலே வந்து வந்து சாப்பிட்டு ஓடிடுங்க. அப்புறம் அது போக கிணத்துல என்ன கிடைக்குதோ கிடைக்கிறது சாப்பிட்ருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் பூலாம்பழம் இருக்குது, இதை வந்து நம்ம மீனுக்கு போட்டு பார்க்கலாம். மீன் வந்து பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருக்கு. இதோ போடுறேன் பாருங்க, எவ்வளோ மீன் வந்துருச்சுன்ட்டு. நிறைய வந்துருச்சு, ஒரு கூட்டமே எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருதுங்க. பெரிய மீனுங்க நம்ம ஆள் இருக்கிறனால மேலே வர்றதுனால சின்ன மீனுக்கெல்லாம் நல்லா வேட்டை. சாப்பிட்டு தள்ளுதுங்க பாருங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்கள் பூலாம்பழத்து சாப்பிட்றீங்க, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணோம் உங்களை நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நம்ம தீன் போடலாம் மீனுக்கு. இங்கே பாருங்க எல்லாம் வந்து வந்து எடுத்துகிட்டு வருது. இந்த 2-3 பழம் மதங்கிட்டு இருக்கு, அதையும் வந்து சாப்பிட்றக்கு வருதுங்க. நம்ம போட்ட பூலாம்பழத்தை எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருச்சுங்க. இப்போ மறுபடியும் எவனாவது போடுவானா அப்படின்னு நம்ம போட்ட இடத்துலயே வந்து தேடிட்டு இருக்கு பாருங்க. தேடி தேடி பார்க்குதுங்க ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. சாப்பிட்றக்க ஒன்றும் இல்லை, இருந்தது ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு. நம்ம 2 டைம் பூலாம்பழம் போட்டோம், 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா காலி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம போட்ட இடத்துலயே மறுபடி மறுபடி தேடி தேடி பார்த்துட்டு இருக்குது, ஏதாவது இருக்கா, இறை இருக்கா, இறை இருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழை காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருக்கு. சரி, அப்போ நம்ம வந்து மரத்தோட நிழலில் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மரத்தோட நிழலுக்கு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம். இது ஒரு 50 வருஷம் இருக்கும் இந்த மரத்துக்கு, பெரிய மரம், வயசான மரம். இது நிழல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 சென்ட் இடத்துக்கு நல்லா நிழல் இருக்குது. இப்போ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரியில் வந்து அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்கள், இந்த பெரிய மரம். இது வந்து வாகை மரம்பாங்க, நான் கொஞ்சம் கிளாஸ் அப்பில் போய் காட்டுறேன் வாங்க. சரி, ஆடு மேய் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது, சும்மா தானே இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏரியை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் இருக்குது பார்த்தீங்களா, பவானி சாகர் அதான் அணை. அதுலேருந்து வர கீழ் பவானி வாய்க்கால். இந்த வாய்க்காலில் வந்து ஆகஸ்ட் 15க்கு தான் தண்ணி எடுத்து விடுவாங்க. அதனால் ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, அப்புறம் இது வந்து வேப்பம் பழம் சீசன், அதனால் வேப்ப மரத்தடியாக வேப்பங்காய் பொறுக்கிறவங்கெல்லாம் அந்த சீட் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். வாகை மரத்தை வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதை வாகை மரம். இந்த மரச்செக்கு எல்லாம் தயாரிக்கிறாங்கள்ல, மரச்செக்கோட உலக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகை மரத்தில் தான் தயாரிப்பாங்க. இதுதான் வாகை மரம் அப்படிம்பாங்க, வாகை அப்படின்னு. வாகை பாருங்க, வாகை எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பெரிய மரம் படர்ந்து இருக்கு, நல்லா அகலமா இருக்கு. கீழே வந்து மரம் வந்து பாருங்க அவ்வளோ எவ்வளோ பெருசா இருக்குன்னு. ஸோ இது வந்து நல்ல மரம் வந்து முத்தி சேகரிச்சுன்னா வந்து செக்குக்கு, மர செக்குக்கு அருமையான மரம். இதெல்லாம் நீங்க வாகை மரத்தெல்லாம் வந்து இப்போ வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது, ஏன்னா இந்த மரம் வந்து எங்காவது ஒன்று தான் இருக்கும். காவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாயும் கூட வந்துருச்சு. இது வந்து நாய் வந்து இருக்கிறதுனால என்ன நமக்கு ஒரு நன்மை அப்படின்னா, ஆடுங்களை நம்ம வந்து தனியாக கட்டிட்டு போனோம்னா வேறு யாராவது திருடன்கள் வந்தால் அவங்க வந்து, ஏன்னா ஆள் நாடமாட்டம் இல்லாத ஏரியா, திருடன் எவனாச்சும் வந்துட்டு திருடிட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஏதாவது வெறிநாய்கள், ஏதாவது தெருநாய்களெல்லாம் வந்து கடிக்கிறக்க வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு கூட போன மாதம் 2 ஆட்டுக்குட்டியை கடிச்சிருச்சு நாய்ங்க. அப்புறம் நமக்கு நாய் இருந்துச்சுன்னா பாதுகாப்பாக இருக்கும், அதனால நம்ம நாயை கூட்டிகிட்டு வந்துடுறது.